ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் விஜய் கிச்சன். இன்றைக்கி நம்ம ராகியை பேஸாக வச்சு ஒரு பவுடர் செய்ய போகிறோம். இந்த பவுடரோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம ரொம்ப ஏதோ நம்மளுக்கு கால்சியம் லயன் ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி இருந்தால் தான் நம்ம ரொம்ப டயர்டாகவும் நம்ம ரொம்ப வேலையே செய்ய முடியாது, சில நேரத்தில் ரொம்ப எப்போ பாரு சோர்ந்தே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பவுட்ரு. இந்த பவுடரோட பேஸ் பார்த்திங்கன்னா ராகி. இதில் என்ன இருக்குது பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, விட்டமின் டி இருக்குது. இது ஒரு நல்ல வெயிட் லாஸ்க்கான இது. இதில் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கூட இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் ஜாஸ்தி இருக்குது. அடுத்து பாதாம் பார்த்திங்கன்னா விட்டமின் இ இருக்குது. இது நம்மளை வந்து ரொம்ப பொலிவாகவும் ரொம்ப இளமையாகவும் வச்சுக்கிறதுக்கு ஒரு பொருள். அடுத்து சோம்பில் என்ன இருக்குன்னா விட்டமின் சி. இது என்னென்னா எந்த வயசுக்காரங்க வேணாலும் இந்த பவுடரை கலக்கி குடிக்கலாம். சோம்பு நம்மளுக்கு செரிமான தன்மைக்காக பயன்படுத்துகிறதா. ஸோ சின்னவங்க பெரியவங்க அப்படின்லாம் இல்லை, ஒரு வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த பவுடரை பாலில் கலக்கி சாப்பிட்லாம். அதுக்காக தான் நம்ம சோம்பு சேர்க்குறோம். இது ஃபஸ்ட்டு என்னென்னா, இதில் எதையுமே நான் குவான்டிட்டி வச்சு மெஷர் பண்ணலை. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக ஜாஸ்தி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் நான் பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு ராகி எடுத்திருக்கேன், மூணு நாலு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஒரு கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் தேவைன்னா இன்னமும் போட்டுக்கலாம், இல்லை சுகர் யூஸ் பண்ணுறதுனாலும் சுகர் போட்டுக்கலாம், இல்லை பால் ரெடியானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தேன் கலக்கி கூட சாப்பிட்லாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை ஒரு 10 டேஸ் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரியும். சரியா, ஃபஸ்ட்டு நான் ராகியை ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். ஸோ அடுப்பில் நான் பேனை வச்சு ராகியை போட்டு வறுத்து எடுத்துட்ருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நல்லா உலர்த்தி விடுங்க. ஒரு 1 ஹவர் இதில் ஹீட் எல்லாமே போயிடணும். அகைன் திருப்பி நான் பேனை வைக்கிறேன். பாதாம் வறுக்க போகிறேன். அதையுமே நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்குது. நல்லா இதையும் ஒரு டைம் வெறும் சட்டியில் தான் வாட்டுறேன். வெறும் சட்டியில் வாட்டி எடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் எல்லாமே வாட்டினா போதும் தீஞ்சிடாமல். இப்போ நம்மளுக்கு பாதாமும் வாட்டி எடுத்தாச்சு, இதையும் அந்த தட்டில் ஆட் பண்ணுறேன். அடுத்து சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பையும் நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கருகிராமல் பார்த்துக்கோங்க, என்னென்னா கருகுன வாட வரும் பவுடரில். ஸோ சோம்பும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை 1 ஹவருக்கு கூல் பண்ணுங்கள். நல்லா ஹீட்டே இருக்கக்கூடாது. இதை நம்ம பவுடர் பண்ண போகிறோம். இப்போது மிக்சி ஜாரில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பவுடர் ஆக்க போகிறோம். இப்போ பவுடர் எடுத்தாச்சு. இதில் நான் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஏலக்காவை ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நாட்டு சக்கரை நான் 1 கப் யூஸ் பண்ணுறேன். சுகர் இன்னும் தேவைன்னா சுகர் அதிகமாக போட்டுக்கோங்க. சரி, நாட்டு சக்கரை அதிகமாக தேவைன்னா நாட்டு சக்கரை அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா சுகர் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சுகர் நாட்டு சக்கரை எதுவும் வேணாம்னா பாலில் இதை கலந்த பிறகு ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி குடிங்க, அதுவும் நல்லாயிருக்கும் இன்னும். ஸோ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் மிக்சியில் பண்ணனால நல்லா காய வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு டெய்லி ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு வரலாம் பாலில் கலக்கி. இப்போது நம்மளுக்கு ஒரு டம்ளர் பால், அந்த பவுட்ரு, ஒரு டம்ளர் பால், தண்ணி மூணும் எடுத்துக்கிறோம். ஒரு டம்ளர் பாலை நான் பேன் அடுப்பில் காய்ச்ச போகிறேன். இதுக்கு இடையில் இந்த பவுடரில் நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பவுடரை வந்து தண்ணியாக்கிக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணதான். ஸோ ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் இது பாலில் கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலக்கிக்கோங்க, கட்டி இல்லாமல். நீங்கள் அரைக்கும் போதே கட்டி இல்லாமல் அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் யூஸாக இருக்கும். ஸோ கட்டி பிடிக்காமல் நல்லா கலக்கிட்டு பால் இப்போ நம்மளுக்கு நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் அந்த கப்பில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நான், ரொம்ப எடுக்கலை. நீங்கள் இதை ஒரு டெய்லி ஒரு 10 டேஸ்க்கு இதே மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே இதில் இதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நான் ஸ்லோ குக்கில் தான் வச்சு குக் பண்ணுறேன்.
ஒரு 5 to 10 minutes வச்சுருந்தீங்கன்னா போதும், நல்லா குக் ஆயிரும். அது கிண்டிகிட்டே இருக்கணும், விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ கையில் பிடிச்சி கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருங்க. நான் சொல்கிற மாதிரி இது யார் வேணாலும் குடிக்கலாம், ஏன்னா இதில் டைஜஷனுக்காக நம்ம சோம்பு சேர்த்துருக்கோம், எந்த ப்ராப்ளமும் வராது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பிரிஸ்காக இருக்கும், எந்த டயர்ட்னஸுமே இருக்காது, நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஸோ கண்டினியூஸாக இதை குடிச்சு பாருங்கள் டெய்லி மார்னிங்கில், தெரியும் உங்களுக்கு. நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ராகி பால், இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.